என்ன கடை என்ன கடை எலக்ட்ரிக்கல் கடை மற்ற கடைகள் சவுகார்பேட்டை 160 கடைகள் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு சீல் வச்சுருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இப்போது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வந்து மக்கள் அரசாங்கம் கிடையாது. இப்போ திராவிட மாடன் சொல்லிட்டு திராவிடன்றது ஒரு அருமையான பேர், ஆனால் அந்த அருமையான பேரை குட்டிச்சோராக்கி ஒரு திராவிடத்துக்கே இழுக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இவரோட செயல் இருக்குது. அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி சோசியல் மீடியா எடுத்து நான் இன்றைக்கி அந்த அருமையான பேரை வந்து இன்றைக்கி வந்து திராவிட மாடல்னு இவங்க வச்சுட்டு அந்த திராவிட மாடலினுடைய ஆட்சினா சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒழுங்கினமாக அதுபோல் இப்போ சட்ட ஒழுங்குலேருந்து எல்லாவற்றிலும் மக்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து கஷ்டப்படுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்திட்டு அந்த ஆட்சிக்கு பேர் வந்து திராவிட மாடல், திராவிட மாடல். அப்போ திராவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா அது முற்றிலுமாக வந்து வந்து ஒரு கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆளாக்கியது இந்த திராவிட முன்னேற்றக்கு விடிய அரசு. எனவே வாக்களித்த மக்கள் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி அந்த பகுதி மட்டும் இல்லை, இன்றைக்கி வரி ஏற்றிட்டாங்க, கவுன்சிலருங்க அட்டகாசம் தாங்க முடியல, கள்ள கொட்டினா போய் உடனே ஜெயி விட்டு நோட்டீஸை கொடுத்து வசூல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடிப்படை கட்ட மோசத்தில் ஃபெயிலரு. அது வந்து இப்போ ஒரு சினிமா சார்ந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த பிளாஸ்டிக் இதை வச்சு போட்டு அவரை வந்து கொலை பண்ணுறாங்க. ட்ரெயினில் போனால் அடிக்கிறான், ட்ரெயினில் போனால் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் நின்று போலீஸ்காரன் வெட்டிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஜெயிலர் தாக்கப்படுறாரு. இன்றைக்கி யார் இன்றைக்கி தாக்கப்படல இன்றைக்கி சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அட்டூழியமான ஒரு அரசாங்கம் சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு தான். ஓபிஎஸ் வந்து அதிமுக பொதுக்குழு வழக்கிற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறதா இருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு வழக்கிற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை உங்கள் தரப்பில் என்ன? இல்லை, எங்களை பொறுத்தவரை இப்போது ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதி நிலைநாட்டப்பட்டது ஒரு சட்டத்தின்படி. அதே போன்று புரட்சித்தலைவர் MGR வகுத்து தந்த அந்த பயிலாபடி சரியான பாதையில் நாங்கள் போகிறதுனால அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடச்சிது. ஒரு சட்டத்தின்படி வந்து நாங்கள் போனதுனால நல்ல தீர்ப்பு கிடச்சிது. அதனால் ஒரே விஷயம் சொல்கிறேன், அவங்க உச்சநீதிமன்றம் போட்டோம், கேவிட் போட்டிருக்கோம். அதனால் எது இருந்தாலும் சரி ஒரு சட்டப்படி நாங்களும் வந்து அதை எதிர்கொள்வோம். இல்லை, அதெல்லாம் கட்சி முடிவு செய்யும். அதெல்லாம் கட்சி முடிவு செய்யும். நேற்று பேசி அதிமுக தலைமை தம்பி வேற யாரு சொன்னதான் கேட்பா. நான் ரெண்டு பேருக்குலாம் பதில் சொல்ற மாதிரி இல்லை. சரி, ஏன் ஸ்டேட்டஸ் வேறோம் சரிதானே? ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி கேளுங்க. சும்மா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாதால நான் பேசுவேன் தம்பி. ஸ்டேட்டஸ் இருக்காது. ஸ்டாலின் என்ன சொன்னார் கேளு, சீமான் என்ன சொன்னார் கேளு, வேறு மற்ற பிரபலங்கள்லாம் சொன்ன கேளு. யாரும் தெரியாதவர்களை பற்றி என்னை பற்றி அதை பற்றி கேள்வியே விட்டுருங்க. அதை புரியுதுங்க. நான் அதை பேட்டிலாம் ப்ராமிஸாக சொல்கிறேன். நான் பேட்டியே அவங்க பேட்டிலாம் கேட்குறதே இல்லை நான். புரியுதா? அது அது மட்டும் மைண்டில் தெரியுங்க. அவர் என்ன பேசினாரு, எது பேசினாரு, எதுவுமே நான் கேட்குறது கிடையாது. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் இருக்குண்ணா பொலிட்டிக்கலில். இப்போது நான் வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் பதில் சொல்ல முடியும். போகிற வரவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? கண்டவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரே விஷயம், யூடர்ன் அடிக்கிறதுல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கைத்தறிந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. காலையில் ஒரு கருத்து, மாலையில் ஒரு கருத்து. மாலையில் சொன்ன கருத்து மறுநாள் வித்துட்டான். நேற்று கூட பார்த்துட்டு போயினீங்க, ஒரு கல்வியினுடைய ஒரு சிஓ வந்து போட்டு திடீர்னு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது அது மாதிரி ஒரு ஸ்கீம் போடுறது, அந்த ஸ்கீமை வந்து ட்ரா பண்ணிடுது. க்வெஸ்சன் பேப்பர் லீக் அவுட்டு எல்லாம், அதாவது இந்த ஒஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அவருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணேன்னா திமுக தலைவர் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலினை நான் கேட்டுக்கிறேன். உதயநிதி ரசிகர் மன்றம்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்துங்க. சரிதானா? உதயநிதி ரசிகர் மன்றம் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்திக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவரை மினிஸ்டர் ஆகிக்கிறார். சரிதானா? அப்போது அவருடைய புகழை வந்து பாடிட்டே இருப்பார். அதில் வேணால் அவர் பாஸ் மார்க் வாங்கலாம். ஒழிய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிச்சயமாக பாஸ் மார்க் வாங்க முடியாது. ஜீரோவோட கீழே தான்.
ஐயா, அந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து இப்ப சொல்லியிருக்காரு, அண்ணாமலை வந்து திருவாரூர்ல கலைஞருடைய பேரை வந்து ஒரு தெருவுக்கு வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இதை வைக்க முடியாது, வைக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி அவர் சொன்னதுக்கு அவர் அந்த இடத்துல விட்டதே தவறு அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது அரசியல்ல, அரசியல் வந்து பொதுவாகவே வந்து விமர்சனங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அது ஒரு நாகரிகமான விமர்சனங்கள் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு அரசியல் கற்றோர்கள், சான்றோர்கள், அதே போன்று கற்றறிந்தவர்கள்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி ஒரு சாக்கடை அரசியலாக போயிடக்கூடாது, சாக்கடை அரசியலாக போயிடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி போனால் மக்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கேலி கூத்தாக எல்லோருமே எல்லோரையும் பார்க்குற ஒரு நிலைமை இருக்கும். அதனால் விமர்சனம் விமர்சனம் இருக்கும், ஆரோக்கியமான விமர்சனம். அதை விட்டுட்டு போயிட்டு நீ பேசிட்டு போயிடுவியா, நான் உன்னை ஆளை வச்சு அடிப்பேன், நீ இந்த சைடு வருவியா, நான் உன்னை விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா இப்போ அது செருப்பு வீச்சு சம்பவத்திலும் சரி, அண்ணாமலையும் சரி, அதே போன்று பிடிஆர் சரி, ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ட்விட்டரில் வந்து மோதல், அதே போல் வந்து கருத்து மோதல்கள், இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு கூடாத விஷயம். அதனால் ஒரு விமர்சனத்துக்கு விமர்சனம் இருக்கலாம், பேசுங்க, விமர்சனத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் இருக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான, அதுவும் வந்து பார்த்தா ஒருமையில் திட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஏடாகுடமாக திட்டுறது, கொச்சையான வார்த்தைகள் திட்டுறது, அப்புறம் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தா முடிந்த வரையில் முற்றிலுமாக தவிர்க்கணும். அதான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு அழகான விஷயம். நான் என்னை பொறுத்தவரை நான் வந்து ப்ரெஸ் பீப்புள்கிட்டேயும் சரி, நான் அப்படி தான் நடந்துக்கிறேன். நான் என்றைக்கும் கோபப்படுறது கிடையாது, யார் கேட்டாலும் சரி ரீசெண்டாக பதில் சொல்லிட்டு போயிருந்தது தான். அந்த சைடில் வந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை தான் நான் மறுபடியும் புரோவிப்பேன் ஒழிய நான் எக்ஸ்ட்ரா வார்த்தை என்றைக்கும் புரோவிச்சது கிடையாது. நான் முதல்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். ஓகே.